சத்குருவே சரணம். செவ்வாய் தோஷம் என்றால் என்ன? இதுதான் இந்த பதிவினுடைய தலைப்பு. செவ்வாய் தோஷம் அப்படின்னு இருக்குது. 1, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் தோஷம் என்று கருதப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இது சில செவ்வாய் தோஷங்கள் போக போக நாளடைவிலே தானாகவே சரியாயிடும். அது சூரியனுடைய பார்வையிலே அது பவர் குறைஞ்சிரும், அது ஒரு தோஷமாக இருக்காது. ஆனால் 7, 8 இருக்கிறது வந்து மிகப்பெரிய தோஷம், மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். ஆனால் மரணம் அடையாது. நிறைய ஜோடிகள் சொல்லுவாங்க, இது மாதிரி மாற்றி பண்ணாக்கா உடனே இறந்துடுவாங்க. கிடையவே கிடையாது. மரணத்திற்கும் செவ்வாய் தோஷத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. செவ்வாய் என்பது கலஸ்திரஸ்தானத்திலையும் ஆயுள் ஸ்தானத்திலையும் செவ்வாய் அமர்ந்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலைகள், ஒற்று போகாத குணங்கள் இவைகளெல்லாம் இருக்கும். இந்த ஒத்து போகாத அப்படியே பிரிஞ்சிருவாங்க. மன உளைச்சலில் வேணால் இறந்து போகலாம், அது வேறு விஷயம். ஆனால் செவ்வாய் வந்து கொல்லாது. நிறைய பேர் தப்பான ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி செவ்வாய் தோஷம்ங்கிறது இரத்த சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி அவர்களுக்கு பால் உணர்வுங்கிற செக்ஸ் உணர்வு அதிகமாக இருக்கும். அதில் தான் அந்த ரஜி பொருத்தம் யோனி பொருத்தத்தில் பார்ப்போம். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு செவ்வாய் தோஷ ஒரு மணமகனுக்கு ஒரு செவ்வாய் தோஷம் மணமகளை சேர்த்து வைக்கும் பொழுது அந்த தோஷத்தினால் வரக்கூடிய தீமைகள் போயிடும், அது ஒற்று போயிடும். இவங்களுடைய ஸ்பீடு அவங்களுடைய ஸ்பீடு, இவங்களுடைய குணாதிசயங்கள் அந்த பெண்ணுடைய குணாதிசயங்கள் ஒத்து போயிடும். ஸோ அந்த செவ்வாய் புத்தி வந்தாலோ செவ்வாய் திசை வந்தாலோ அந்த உக்கிரகங்கள் இருக்காது. ஏன்னா ரெண்டு பேருக்குமே அதே இடத்துல இருந்ததுனால் பிரச்சனைகள் இல்லை. மாற்றி மறைத்து பண்ணிட்டீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பிற்காலத்தில் பிரிந்து போவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒத்து போகாது. இவங்களுடைய பாடி டெம்பரேச்சர் வேறு, இவங்களுடைய கேரக்டர் வேறு, இவங்களுடைய ஸ்பீடு வேறு, இவங்களுடைய செக்ஸாலிசம் வேறு, நிறைய மாற்றங்கள் உண்டு. உணவு பழக்க வழக்கத்துலேருந்து உடையிலேருந்து நிறைய விஷயங்களில் செவ்வாய் தோஷத்துக்காரர்கள் வித்தியாசமாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், அவர் சாப்பிட்ற ஸ்டைல், ட்ரெஸ் பண்ணுற அந்த ஸ்டைல், அவங்க நடக்கிற ஸ்டைல், அவங்க தொழில் பண்ணுற வேகம், அவங்களுடைய லுக், பாடி லாங்குவேஜ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர்களுக்கு அதே மாதிரி உள்ள ஒரு பெண்ணையோ மணமகனையோ ஒன்றாக்கும் பொழுது பிரச்சனைகள் இருக்காது, அது ரெண்டும் ஒற்று போய்விடும். அதனால் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களை மறைக்காதீங்க. உண்மையை சொல்லி அதுக்கூட பரிகாரங்கள் பண்ணி அதே இடத்தில் இருப்பது போல உள்ள ஜாதகத்தை சேர்த்து வைத்து திருமணம் செய்யுங்க. செவ்வாய் தோஷத்தினால் யாரும் மரணம் அடைய மாட்டாங்க, ஆனால் பிரிவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது ஜோதிட சாஸ்திரம் வலுவாக சொல்லியிருக்கிறது. அதனால் அதை பார்த்துங்க. செவ்வாதோஷங்கிறது நிறைய ஒரு 10,000 பேர் எடுத்திங்கன்னா ஒரு 2,000 பேருக்கு செவ்வாதோஷம் இருக்கும். அதனால் அவங்களாம் கல்யாணம் ஆகிறது இல்லையா, குழந்தை பெட்டிகள் பக்கலையா, எல்லாம் செத்தாக போனாங்க, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நாகரிக உலகத்தில் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் சார். எல்லாத்துக்கும், எல்லா வியாதிக்கும் மருந்து உண்டு, எல்லா விஷயத்திற்கும் பரிகாரம் உண்டு. அதனால் அதை சரிவர பார்த்து நல்லா ஜோதிடர்கிட்ட ஆலோசனை பண்ணி அதை எல்லாம் தோஷத்தெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுங்கள். அவங்க வாழ்க்கை ஒற்றுமையோடு சிறப்போடு இருக்கும். இறைவன் உங்களோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கை மட்டுமே நம் வாழ்க்கையினுடைய மூலதனம். வணக்கம்.